மாத்திரை மருந்துகளால் சரி செய்ய முடியாத உடல் இயக்கத்தை பல்வேறு விதமான பயிற்சிகள் மூலம் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது தான் பிசியோதெரபி மருத்துவம். கை கால் முடக்கம், பக்கவாதம் போன்ற பல வியாதிகளை உடல் இயக்க பயிற்சிகளை கொடுத்து சரி செய்கிறார்கள் இந்த பிசியோதெரபிஸ்டுகள். ஸ்டார் விஜய் டிவியில் வரக்கூடிய ஒரு நாடகத்தில் இரண்டு கதாபாத்திரங்கள் பேசக்கூடிய காட்சி தான் இது. பிசியோதெரபிஸ்ட்லாம் ஒரு ஆளுன்னு நீ அவனை சைட் அடிக்கிற பாத்தியா? ஏன்னா பிசியோதெரபிஸ்ட்லாம் ஒரு ஆளுன்னு நீ அவனை சைட் அடிக்கிற பாத்தியா? ஏன்னா இந்த வசன அமைப்பு உலகளவில் இருக்கக்கூடிய பிசியோதெரபிஸ்டுகளை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறது என்கிறார்கள் நிபுணர்கள். ஆன்லைன் ஜூம் மீட்டிங் வழியாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிசியோதெரபிஸ்டுகள் கலந்துரையாடல் காட்சி இது. நான் டேனியல், பிசியோதெரபிஸ்ட். இப்போ நம்மகிட்ட டிவியில் வரக்கூடிய நிறைய டிவி சேனல்ஸில் ஒரு டிவி சேனல் ஸ்டார் விஜய் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் வருது. அதில் பாக்கியலட்சுமின்னு ஒரு நாடகம் வருது. அந்த நாடகத்தில் ஒரு காட்சியில் பிசியோதெரபி மருத்துவர்களை மிகவும் அவமானப்படுத்துகிற விதமான சொல்லாடல் இருக்குது. பிசியோதெரபி மருத்துவர் அவர் பிசியோதெரபிஸ்ட்லாம் ஒரு ஆளா அவரை போய் லவ் பண்ணுற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எழுதின அந்த ரைட்டரும் இந்த டைலாக் எழுதின ரைட்டரும் இல்லை இதில் இருக்கிற டைரக்டரும் இதை ப்ரொடியூஸ் பண்ணவங்களும் இல்லை எந்த விதமான ஒரு முன்னோட்டமும் இல்லாமல் வெளியிட்ட விஜய் டிவிக்கும் பிசியோதெரபிஸ்டை பற்றி என்ன தெரியும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. பிறவி குறைபாடு உடையவங்க, பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவங்க, வயோதிகத்தினால் வந்து செயல் இழந்தவங்க, மூட்டு முறிவு எலும்பு முறிவு பாதிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாரையும் மறுபடியும் அவங்களுடைய நார்மல் லைஃபுக்குள்ளே கொண்டு வர்றது பிசியோதெரபி மருத்துவம் மட்டும்தான். இவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு மாத்திரையை கொடுத்து உடனே எந்திரிச்சு ஓடுங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஸோ இது மாதிரி இழி செயல்களை நீங்கள் இனிமேல் செய்யக்கூடாது. ஏற்கனவே இந்த காட்சி உங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது, இந்த காட்சியை நீங்கள் முழுமையாக நீக்கணும். பகிரங்கமாக உங்கள் குரூப் வந்து மன்னிப்பு கேட்கணும். இதை நாங்கள் வலியுறுத்துகிற விதமாக இதில் சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இந்த சட்ட போராட்டத்தை எங்களுடைய அருமை நண்பர் மிஸ்டர் வினோத்குமார் அட்வொகேட் அவங்களும் மிஸ்டர் ஆரோக்கியசாமி அவங்களும் இந்த வழக்கை வந்து தொடுக்க இருக்கிறாங்க. இது யாருக்கு எதிராக நம்ம பண்ணுறோம்னா, இந்த டயலாக் ரைட்டர் லீனா அவங்களுக்கு மேலேயும், சங்கீதா மோகன் அவங்க மேலேயும், இதை டைரக்ட் பண்ண சிவா சங்கர் மற்றும் ஐ டேவிட் அவங்க மேலேயும், இதை எந்த முன்னோட்டமும் பார்க்காம வெளியிட்ட விஜய் டிவி மேலேயும், இதோட ப்ரொடியூசர் வீனஸ் இன்ஃபோடைன்மெண்ட் மேலேயும் இந்த வழக்கை தொடுக்கிறோம். நீங்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்கும் வரை எங்கள் சட்ட போராட்டம் தொடரும். பிசியோதெரபி மருத்துவத்தின் மகத்துவத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற இழி செயல்களில் இனிமேல் ஈடுபடாதீர்கள். ஒரு காட்சியில் எங்கோ ஒரு ஓரத்தில் காட்டப்படக்கூடிய ஒரு படம் ஒரு சமூகத்தின் மனதை பாதிக்கும் என்றால் ஒரு மிகப்பெரிய தொழிற்சார் சமூகமான பிசியோதெரபி மருத்துவர்களை ஒட்டுமொத்தமாக ஒரு காட்சியில் நீங்கள் அவமானப்படுத்தி இருப்பது ஒரு சாதாரணமான விஷயமல்ல. இதற்கான பின்விளைவுகளை நிச்சயமாக நீங்கள் சந்திப்பீர்கள். வழக்கில் சந்திப்போம். நன்றி. டேனியல், பிசியோதெரபிஸ்ட்லாம் ஒரு ஆளுன்னு நீ அவனை சைட் அடிக்கிற பாத்தியா? ஏன்னா